வணக்கம் நேயர்களே, பிரபலங்களின் சந்திப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்ட தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார். இனி அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். அண்மையில் நடந்த தமிழக முதலமைச்சரின் உண்ணாவிரத போராட்டம், இலங்கையில் நடைபெற்ற போர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையான உண்மை என்ன? வன்னியில் தற்போதைய நிலவரம் என்ன? வன்னியில் நேற்று முன்தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு உண்ணாவிரதத்தை காலையிலே ஆரம்பித்தார். அன்றைய தினம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால், இலங்கை அரசினால் ஒரு அறிவித்தல் ஒன்று நண்பகல் அளவிலே முற்பகலிலே வெளியிடப்பட்டிருந்தது. அதிலே கொம்பேக்ட் ஆப்ரேஷன்ஸ் என்ஸ், பாரதூரமான போர் நடவடிக்கைகள் முடிவுக்கு வருகிறது என்று தெரிவித்திருந்தார்கள். அதிலே அவர்கள் இலங்கை அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்த தகவல்களின் அடிப்படையிலே விமான குண்டுவீச்சுக்களையும் பீரங்கி தாக்குதல்களும் இனிமேல் இருக்காது என்ற கருத்து படத்தான் அந்த செய்தி வெளியாகியிருந்தது. அதை எவ்வாறு இங்கிருப்பவர்கள் பார்த்தார்களா இல்லையா என்பது எமக்கு தெரியாது. உண்ணாவிரதம் காலை தொடங்கியது, மத்தியானம் முடிவடைந்தது. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறோம், தெளிவாக இந்த போர் முடிவடைந்து விட்டது என்று இங்கு தகவல்கள் வெளியாகியதன் பின்னர், இந்த உண்ணாவிரதம் நிறுத்தப்பட்டதன் பின்னரும் கூட 12:50 1:10 விமான தாக்குதல்கள் வன்னியிலே அந்த பகுதி மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மாலை தொடக்கம், நேற்று காலை வரை 11 இடைவிடாது பீரங்கிகள் முழங்கி 5,600 பீரங்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. இது மிகவும் கொடுமையிலும் கொடுமை. போர் முடிவடைந்ததாக சொல்லப்பட்ட அன்று மாத்திரம் 272 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றும் போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் உங்களுடன் இன்றைய தினமும் புதன்கிழமையும் போர் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முப்படைகளும் போர் நடவடிக்கைகளை மிக தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கின்றன. போர் நடவடிக்கைகள் காரணமாக பலருக்கு மத்திய மாநில அரசுகள் மீதும் கோபம் ஏற்பட்டிருப்பதாகவும், அதே போல தேர்தலை ஒட்டியும் ஏதாவது தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் காரணமாகவும் இருக்கலாம். எது அப்படி இருந்தாலும், எது காரணம் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த போருக்கு துணை நிற்கின்ற இந்தியா என்னென்ன வழிகளை செய்ய முடியுமோ அதை செய்யும். அதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இலங்கை தமிழர்கள் மீதான இந்த போரில் இந்தியாவிற்கு பெரும் பங்கு இருக்கிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அதன் ஆதாரங்கள், அடிப்படையான உண்மைகள் என்ன? இந்தியாவே தான் இந்த போருக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றது என்று மீண்டும் மீண்டும் இலங்கையினுடைய ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர், பல அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்களை இன்று வரை இந்தியா மறக்கவில்லை. இதற்கு மேலதிகமாக சீனா, பாகிஸ்தான், ஈரான் போன்ற நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள் கோடிக்கணக்கான ரூபாய் ஆயுதங்களை அள்ளி வழங்கியிருக்கின்றன. இந்தியா தன்னுடைய பங்குக்கு வட்டியில்லா கடனாக 500 மில்லியன் அமெரிக்கா டாலர் பணத்தை, சுமார் 2,000 கோடி ரூபாய்களை, 2,500 இப்பொழுது 50 ரூபாவாக இருக்கிறது, 2,500 கோடி ரூபாய்களை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது. இதையெல்லாம் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முண்டு கொடுக்கின்ற நடவடிக்கை. போரை நடத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற பின் விளைவுகளை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விடயங்கள், இதைவிட கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 2 தொழில்நுட்பவியலாளர்கள் வவுனியாவிலே நடைபெற்ற புலிகளுடைய தரை ஆகாய மார்க்க தாக்குதல்கள், கரும்புரி தாக்குதல், அதே போல் விமான தாக்குதல், அதே போல் பீரங்கிகள் தாக்குதலின் பொழுது 2 தொழில்நுட்பவியலாளர்கள், இந்திய தொழில்நுட்பவியலாளர்கள் காயமடைந்தார்கள். அதே தொடர்ந்து இந்தியாவினுடைய தூதரகம், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் அறிவித்தது, இந்த 2 மாத்திரமல்ல 267 பொறியியலாளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்தியா தொடர்ந்தும் போர் நடவடிக்கைகளுக்கு ஆதரவையும் அனுசரணையையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. ரேடர் போன்ற கருவிகளை வழங்கி கொண்டிருப்பதெல்லாம் நிச்சயமாக ஒன்றும் தெரியாத விடயங்கள் அல்ல. அதை அவர்கள், இந்தியாவினுடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கூட மறக்கவில்லை.
இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது போர் பக்கத்து நாட்டிலே ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்ததென்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டாம், தடைத்து நிறுத்துங்கள் என்று ஏன் இந்தியா இதுவரை சொல்லவில்லை? இல்லை பா அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாமல் பார்க்கின்றோம், இனப்பிர போர் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது முடியாது என்று சொல்பவர்கள் ஏன் அதை நிறுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை? நாங்கள் பல உதாரணங்கள் இருக்கின்றது. இங்கே தமிழக முதலமைச்சரை நாங்கள் பார்த்தவுடன் அவர்களுக்கு கோபம் வருகின்றது. ஆனால் நாங்கள் மற்ற மாநிலங்களில் நடந்த பழைய வரலாறுகளை திரும்பி பார்க்க வேண்டும். சித்தார்த்த சங்கரே என்கின்ற மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் வங்களாதேச போரின் பொழுது கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து அகதிகள் ஓடி வந்த பொழுது லட்சக்கணக்கில் இந்தியாவுக்குள்ளே வந்த பொழுது அன்றைய இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தியை பார்த்து கேட்டார், நீங்கள் இராணுவத்தை அனுப்புகிறீர்களா, இல்லை என்றால் மேற்கு வங்காள காவல்துறையை அனுப்பவா என்று. இவ்வாறு நிலைமை இருந்தது. ஏன் சில மாதங்களுக்கு முன்னர் ரஷ்யாவிலே ஜோர்ஜியா பகுதியிலே தெற்கு ஒசோட்டியா என்கின்ற பகுதியிலே 70,000 மக்கள் மீது ஜோர்ஜியா தாக்குதல் நடத்துகின்ற என்ற காரணத்துக்காக ரஷ்ய படைகள் நுழைந்து நேட்டோ படைகளுக்கு எதிராக அவர்களுடைய அச்சுறுத்தலை மீறி அங்கே சென்று அந்த 70,000 மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம் நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்கின்ற அளவுக்கு நிலைமை இருக்குது. ஆகவே அங்கு தமிழர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்றால் நீங்கள் இராணுவத்தை அனுப்பி காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் நீங்கள் மற்றவர்கள் வருவதற்காக வழிவிட வேண்டும். இந்தியா சர்வதேசம் தலையிடுவதை இந்தியா தடுக்கிறது. ஐக்கிய நாடுகள் மன்றம் ஒரு இனப்படுகொலை நடப்பதற்கு நாங்கள் நேரடியாக உங்களால் தலையிட முடியாது, உள்நாட்டு பிரச்சனை என்று சொன்னீர்கள். உள்நாட்டு பிரச்சனை என்று சில மாதங்களுக்கு முன்னர் சொன்னவர்கள் இன்று அப்படி போய் போரை நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் ஆராய்ந்து விட்டு வந்தோம் என்று சொல்கிறீர்கள். உள்நாட்டு பிரச்சனைகள் நீங்கள் போக தேவையில்லை. அப்படி உள்நாட்டு பிரச்சனை என்றால் ஏன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கைச்சா தட்டுகிறீர்கள்? ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், ஐக்கிய நாடுகள் மன்றம் இந்த பிரச்சனையிலே வந்து நேரடியாக தலையிட வேண்டும். தேவைப்பட்டால் ஐக்கிய நாடுகளுடைய சமாதான படைகளை அங்கே அனுப்ப வேண்டும். ஒரு போர் நிறுத்தத்தை, நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு இந்தியா துணை நிற்க வேண்டும். உலக வல்லரசான அமெரிக்காவின் அதிபர் ஒபாமா இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்படி இருந்தும் இலங்கை அதிபர் ராஜபக்சே மறுத்துள்ளார். இதற்குண்டான தைரியம் எப்படி வந்தது? அந்த தைரியம் தான் அதற்கு பின்னணி. சீனா, பாகிஸ்தான், ஈரான், ரஷ்யா போன்ற ஜியோ பொலிட்டிக்ஸ்ன்னு சொல்வார்கள் பூகோள அரசியலிலே ரெண்டு அணிகள் தான் இருக்கின்றது. இங்கே உலகத்திலே மூன்றாவது அணி கிடையாது. இங்கே நாட்டுகளில் தேர்தலில் மூன்றாவது நான்காவது அணி போல அங்கே கிடையாது. ஆகவே சீனாவினுடைய பூகோள நலனை சார்ந்து இன்றைக்கு இலங்கை நிற்கிறது, ஸ்ரீலங்கா நிற்கிறது. இதை தெரிந்தும் தெரியாமல் நிச்சயமாக தெரிகிறது இந்தியாவுக்கு. இதை இன்றைக்கு இந்தியா நிற்கின்ற பூகோள அரசியல் அமெரிக்கா சார்ந்தது. இன்றைக்கு அமெரிக்காவும் செய்ய விடாமல் தானும் செய்யாமல் இந்த தன்னுடைய சொந்த பூகோள நலனையே இந்தியா கெடுக்கிறது, கெடுக்க முற்படுகின்றது, அல்லது அதை தள்ளி போக செய்கின்றது என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் இந்தியாவில் எத்தகைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இலங்கை தமிழர்களுக்கு நல்வாய்ப்பாக அமையும்? நாங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பற்றி நேரடியாக கருத்துக்களை சொல்ல முடியாது. எந்த கட்சி வர வேண்டும் வரக்கூடாது என்று சொல்வதற்கு அதை தீர்மானிக்க வேண்டியது இந்திய நாட்டினுடைய மக்கள். ஆனால் இந்தியாவினுடைய அந்த தேர்தலுக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி இந்தியாவினுடைய வெளிநாட்டுக் கொள்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று உலகத் தமிழர்களாகிய நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இங்குள்ள ஈழத் தமிழர்கள் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். அப்படி ஒரு பொருளாதார தடை இலங்கையின் மீது விதிக்கப்பட்டால் அது இலங்கை அரசை எப்படி பாதிக்கும்? அது அங்குள்ள தமிழர்களையும் பாதிக்குமா? நாங்கள் இந்த போரினால் அங்கிருக்கக்கூடிய சிங்களவர்கள் மாத்திரமல்ல தமிழர்கள் ஒட்டுமொத்த இணைய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பரங்கியர் உட்பட எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அந்த போர் நடைபெறுகின்ற காரணத்தினால் எல்லோருக்கும் பாதிப்பு தான், எல்லோருக்கும் விலைவாசி உயர்வு தான், கஷ்டம்தான். பொருளாதார தடை ஒட்டுமொத்த இலங்கைக்கு விதிக்கப்படுகின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய தமிழர்களும் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமென்றால் ஒரு பல நாடுகளிலே இங்கே தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது போல நிறவரை ஆட்சிக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டது, பல நாடுகளிலே தடைகள் விதிக்கப்படுகின்றன. அதுபோல அழுத்தங்களை கொடுப்பதற்கு இது ஒரு வழிமுறைகள். ஆகவே சர்வதேசம் என்ன அழுத்தங்களை பிரயோகிக்கின்றது என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம். என்ன விதப்பட்டும் அழுத்தத்தை கொடுத்து இந்த பிரச்சனை இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்றுதான் நாங்கள் மேற்குலகத்தையும் சர்வதேச சமூகத்தையும்
இந்தியாவையும் நாங்கள் மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் வேண்டுகிறோம்.